ஒரு நாளைக்கு இந்தியன் ரயில்வேஸில் 2.4 கோடி பேர் ட்ராவல் பண்ணுறாங்க. இவ்வளோ மக்களை ரொம்ப சேஃபாகவும் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் கொண்டு போய் சேர்க்கறது இந்தியன் ரயில்வேஸுடைய கோச்சஸ். இந்தியாவில் மொத்தம் 2 டைப் ஆஃப் கோச்சஸை யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று எல்ஹெச்பி கோச், இன்னொன்று ஐசிஎஃப். நம்ம இந்த வீடியோவில் இந்த ஐசிஎஃப் அண்ட் எல்ஹெச்பி கோச்சஸுடைய ஹிஸ்ட்ரி பற்றியும் இந்த 2 கோச்சஸ்க்கு நடுவில் என்னென்ன டிஃப்ரென்சஸ் இருக்குது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். நான் கமலேஷ் சித்து. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ட்ரெயினை பற்றி தெரிஞ்சுக்க என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த ட்ரெயின் கோச்சஸுடைய ஹிஸ்ட்ரி பற்றி பார்ப்போம். ஆயிரத்தி 1947 இந்தியா விடுதலை பெற்றதுக்கு அப்புறமா இந்தியன் ரயில்வேஸ் வந்து சுவிட்சர்லாந்து கம்பெனி கிட்ட இந்தியாவுடைய கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ரெயின் கோச்சஸை செஞ்சு தர சொல்லி அணுகிறாங்க. நிறைய பேச்சுவார்த்தைகளுக்கு அப்புறமா 1949 டெல்லியில அந்த கம்பெனி கூட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு கான்ட்ராக்டை சைன் பண்றாங்க. இந்த கான்ட்ராக்டை சைன் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பெரம்பூர்ல இந்த ஃபேக்டரி கட்டுறதுக்கான வேலைகளை தொடங்குறாங்க. ரொம்ப வேக வேகமா வேலைகள்லாம் முடிஞ்சு 1955 அன்னைக்கு இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டரா இருந்த ஜவஹர்லால் நேரு இந்த இன்டெக்ரல் கோச் ஃபேக்டரியை ஓபன் பண்றாரு. இந்த ஃபேக்டரியில இந்தியன் ரயில்வேஸ் அண்ட் அந்த சுவிட்சர்லாந்து கம்பெனியோட கோலாபரேஷன்ல கோச்சஸ் தயாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க தயாரிச்சதுனால அந்த கோச்சஸ்க்கு ICF கோச் அப்படின்னு நேம் பண்றாங்க. இதுல பஃபர் அண்ட் செயின் கப்ளர் பயன்படுத்திருக்காங்க. இதுடைய பிரேக் சிஸ்டம் பாத்தீங்கன்னா ஏர் பிரேக். இந்த ICF கோச்சுடைய மொத்த லெந்த் பாத்தீங்கன்னா 22 மீட்டர், வித்து வந்து 3.245 மீட்டர், ஹைட்டு வந்து 4.025 மீட்டர். இதோடைய ஃப்ளோர் ஹைட், அதாவது தரையில இருந்து இதோடைய ஃப்ளோர் இருக்கிற ஹைட் பார்த்தீங்கன்னா 1.313 மீட்டர்ஸ். இந்த ICF கோச்சால மேக்சிமம் 130 கிலோமீட்டர் வேகத்துல டிராவல் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம இந்த ICF கோச்சஸ்ல செல்ஃப் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்ல போற ஒரு பவர் சப்ளை மிஷினை இன்ஸ்டால் பண்ணியிருந்தாங்க. இந்த மிஷின் மூலியமா ட்ரெயினுடைய வீல் சுத்தது இல்லையா, அதுல இருந்து இதனால பவரை ஜெனரேட் பண்ண முடியும். இந்த பவர் வச்சு இந்த கோச்சஸ்க்குள்ள இருக்க லைட்ஸ் அண்ட் ஃபேனை இது ஆபரேட் பண்ணோம். அது மட்டும் இல்லாம இந்த ICF கோச்சஸ் பாத்தீங்கன்னா நிறைய கலர் வேரியேஷன்ல வந்திருக்கு. 1955 இது முதல் தயாரிச்ச போது இந்த பெட்டிகள் எல்லாமே பிரவுன் கலர்ல இருந்துச்சு. அதுக்கப்புறமா 1990 இந்த ரெட் கலர் பெயிண்ட ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு பதில ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்சிருந்தாங்க. அண்ட் 2018 ப்ளூ கலர் ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு பதில எல்லோ அண்ட் ரெட் கலர்ல இன்னைக்கு நம்ம பாக்குற இந்த ICF கோச்சஸ் இருக்கு. இது மட்டும் இல்லாம சில ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் கோச்சஸ் ரெடி பண்ணும் போது அதுக்குன்னு தனியான கலர் ஸ்கீம் கொடுத்திருந்தாங்க. ராஜதானி எக்ஸ்பிரஸ்ல பாத்தீங்கன்னா இந்த பெட்டிகள் ரெட் அண்ட் எல்லோ கலர்ல இருக்கும். சதாப்தி எக்ஸ்பிரஸ்ல பாத்தீங்கன்னா இந்த பெட்டி எல்லோ அண்ட் டார்க் ப்ளூ கலர்ல இருக்கும். கரீப் ராத் எக்ஸ்பிரஸ்ல பாத்தீங்கன்னா இந்த பெட்டிகள் கிரீன் அண்ட் எல்லோ கலர்ல இருக்கும். துருண்டோ எக்ஸ்பிரஸ்ல பாத்தீங்கன்னா எல்லா கலர்ஸும் சேர்ந்த மாதிரி இருக்கும். 1955 2018 வரைக்கும் 54,000 ரயில் பெட்டிகளை பெரம்பூர்ல இருக்க ICF தயாரிச்சிருந்தாங்க. இந்த பெட்டிகளை நம்ம சில வெளிநாடுகளுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கோம். எந்தெந்த நாடுகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா பங்களாதேஷ், தைவான், ஜாம்பியா, டான்சானியா, உகாண்டா, வியட்நாம், நைஜீரியா, ஸ்ரீலங்கா. இன்னைக்கு டேட்ல இந்தியாவில் இருக்க பல ட்ரெயின்ஸ்ல இந்த ICF கோச்சஸ் தான் பயன்படுத்திட்டு வராங்க. இப்போ நம்ம LHB கோச்சஸ் பத்தி பார்ப்போம். 1933 இந்தியன் ரயில்வேஸ் இப்போ இருக்கிற ICF கோச்சஸை விட கம்மியான வெயிட்ல அதிக ஸ்பீட் டிராவல் பண்ணக்கூடிய ஒரு ரயில் பெட்டி வேணும் அப்படின்னு நினைச்சாங்க. இதுக்காக 1995 உலகத்துல இருக்க பல ரயில் பெட்டிகளை பார்த்ததுக்கு அப்புறம் ஆல்ஸ்டாம் கிட்ட கம்மியான வெயிட்ல அதிக ஸ்பீட் டிராவல் பண்ணக்கூடிய ஒரு ரயில் பெட்டியை தயாரிச்சு இந்தியாவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி அக்ரிமெண்ட் கொடுக்கும்படி ஆல்ஸ்டாம் கிட்ட இந்தியன் ரயில்வேஸ் கேட்கிறாங்க. அதை ஆல்ஸ்டாம் கம்பெனி ஏத்துக்கிட்டு இந்தியன் கண்டிஷன்ஸ்க்காக ஒரு லைட் வெயிட்டான ஒரு கோச்சை அவங்க ரெடி பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த கோச்சுக்கு ஏன் LHB கோச் அப்படி நேம் வந்துச்சுன்னா LHBயோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா லிங்கே ஆஃப் மேன் புஷ். இந்த ஆல்ஸ்டாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆல்ஸ்டாம் கம்பெனியோட முன்னாடி நேம் தான் இந்த லிங்கே ஆஃப் மேன் புஷ். அதை தான் சுருக்கி LHB அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோச்சுக்கு நேம் பண்ணாங்க. முதல்ல ஜெர்மனிலிருந்து 24 ஏர் கண்டிஷனர் சேர் கார்ஸை இந்தியாவுக்கு அனுப்பி வச்சாங்க. இதை நியூ டெல்லி லக்னோ சதாப்தி எக்ஸ்பிரஸ்ல இந்தியன் ரயில்வேஸ் ட்ரையல் பேசிஸ்ல ஆப்ரேட் பண்ணாங்க. இதுக்கப்புறமா இந்தியாவில் RCF இந்த LHB கோச்சஸ் உடைய மற்ற வேரியன்ஸ், அதாவது ஸ்லீப்பர், ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்லீப்பர், இந்த மாதிரியான மற்ற வேரியன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாமே தயாரிக்க ஆரம்பிச்சாங்க. இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட அந்த முதல் LHB கோச்சை 2003 நியூ டெல்லி மும்பை எக்ஸ்பிரஸ்ல ஆப்ரேட் பண்ணாங்க. இதோட பாடி பாத்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும், இன்டீரியர் பாத்தீங்கன்னா அலுமினியத்திலையும் தயாரிச்சிருந்தாங்க. இதுல அட்வான்ஸ்டு நியூமேட்டிக் டிஸ்க் பிரேக் சிஸ்டம் வந்து கொடுத்திருந்தாங்க.
டைப் எச் டைட் லாக் கப்ளிங் கொடுத்திருந்தாங்க. இந்த எல்ஹெச்பி கோச்சஸ் உடைய கார் லென்த் பாத்தீங்கன்னா 24 meters, விட்த் பாத்தீங்கன்னா 3.24 meters, ஹைட் பாத்தீங்கன்னா 4.39 meters, ஃப்ளோர் ஹைட் பாத்தீங்கன்னா 1320 meters. இதுடைய மேக்ஸிமம் ஸ்பீட் பாத்தீங்கன்னா நான் ஏசி கோச்சஸ்க்கு 130 kilometers, ஏசி கோச்சஸ்க்கு 160 kilometers, அண்ட் இந்த கோச்சஸ் எல்லாம் 200 kilometers மேக்ஸிமம் ஸ்பீட்ல டிராவல் பண்ண முடியும். 2001 இருந்து இப்ப வரைக்கும் மொத்தம் 31,000 ரயில் பெட்டிகளை சென்னையில இருக்க ICF அண்ட் ரபேலி இந்த மாதிரி இந்தியாவில் இருக்க பல ரயில் பெட்டி தொழிற்சாலைகளில் தயாரிச்சிருக்காங்க. இந்த எல்ஹெச்பி கோச்சஸை பங்களாதேஷ் அண்ட் மொசாம்பிக்யூக்கு எக்ஸ்போர்ட்டும் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு இந்தியாவில் மோஸ்ட்லி எல்லா ப்ரீமியம் ட்ரெயின்ஸ்லையும் இந்த எல்ஹெச்பி கோச்சஸ் தான் பயன்படுத்துகிறாங்க. ICF கோச்சஸை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிட்டு அந்த ட்ரெயின்ஸ்லையும் இந்த எல்ஹெச்பி கோச்சஸ் தான் இனிமேல் வர காலத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. இந்த எல்ஹெச்பி கோச்சஸில் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஜென்ரேஷன் பவர் சப்ளை கிடையாது. அதனால இந்த பெட்டிகளுக்கு பின்னாடி ஒரு ஜென்ரேட்டர் இருக்கும். அந்த ஜென்ரேட்டரை வச்சு தான் இந்த பெட்டிகளுக்குள்ள இருக்கிற ஃபேன்ஸ் அண்ட் லைட்ஸை ஆப்ரேட் பண்ணுவாங்க. இந்த எல்ஹெச்பி கோச்சஸில் பார்த்தீங்கன்னா 2 different கலர் ஸ்கீம்ஸ் இருக்கு. ஒன்று வந்து ரெட் கலர், இன்னொன்று வந்து ப்ளூ கலர், அண்ட் ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ்க்கு போகிறதுக்காக தேஜாஸ் அப்படின்ற ஒரு தனி கலர் ஸ்கீமும் இருக்குது, அண்ட் டபுள் டெக்கர் கொண்ட ஒரு எல்ஹெச்பி கோச்சும் இருக்குது. சரி, நம்ம இது வரைக்கும் அந்த ICF அண்ட் எல்ஹெச்பி கோச்சஸ் உடைய ஹிஸ்ட்ரி பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம அந்த ICF கோச்சஸ்க்கும் எல்ஹெச்பி கோச்சஸ்க்கும் என்ன வித்தியாசங்கள் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இந்த ICF கோச்சில் பார்த்தீங்கன்னா கன்வென்ஷனல் ஸ்டைல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த ட்ரெயின் பெட்டியே டோட்டலாக வெயிட்டாக இருக்கும். அதே சமயத்தில் இந்த எல்ஹெச்பி கோச்சஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணியிருக்காங்க, அண்ட் இன்டீரியருக்கு அலுமினியம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த பெட்டி ICF கூட கம்பேர் பண்ணும்போது வெயிட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் இந்த எல்ஹெச்பி கோச் வந்து ரொம்ப ரொம்ப டியூரபிளாக இருக்குது. இந்த ICF கோச் பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் டைம்ஸில் ஒன்றுக்கு மேலே ஒன்று ஈஸியாக ஏறும். அதே சமயத்தில் எல்ஹெச்பி கோச்சில் பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளைம் ஃபீச்சர் கொடுத்துருக்கனால அதனால் ஆக்சிடென்ட் டைமில் ஒரு பெட்டி மேலே இன்னொரு பெட்டி ஏறாது. ICF கோச்சுடைய ஹெவி வெயிட்னாலையும் ஏரோடைனமிக் டிசைன் இல்லாததுனாலையும் அந்த ட்ரெயினால் 130 kilometers தான் மேக்ஸிமம் ஸ்பீடில் டிராவல் பண்ண முடியும். அதே சமயத்தில் எல்ஹெச்பி கோச் பார்த்தீங்கன்னா ஏரோடைனமிக் டிசைனில் உருவாக்கப்பட்டதுனால ஏர் ரெசிஸ்டன்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மி. இதனால் இந்த ட்ரெயினால் 160 kilometers மேக்ஸிமம் ஸ்பீடில் டிராவல் பண்ண முடியும். இந்த ICF கோச்சுடைய மெயின்டெனன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இவருடைய மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அதே சமயத்தில் எல்ஹெச்பி கோச் பார்த்தோம்னா கரோஷன் ரெசிஸ்டன்ட் மெட்டீரியலில் உருவாக்கப்பட்டதுனால இதோடைய லைஃப் ஸ்பேன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகம். அதே மாதிரி இதுடைய மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் கம்மி. இந்த ICF கோச்சுடைய போகிஸ் பார்த்தீங்கன்னா நிறைய மூவபிள் பார்ட்ஸ் அதில் இருக்கும், மூவபிள் மிஷினரிஸ் அதில் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சஸ்பென்ஷன் அப்படின்னு வரும்போது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே சமயத்தில் நம்ம ICF கோச் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஃபியாட் போகிஸ் இருக்கும், அதாவது அதில் மூவபிள் பார்ட்ஸ் வந்து இல்லை. அதே சமயத்தில் சஸ்பென்ஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்தது மட்டும் இல்லாமல் யூஸ்வலி நம்ம ட்ரெயினில் போகும்போது ட்ரெயின் வந்து ஒரு சைடு ஆடும் தெரியுமா, அதை வந்து கவுண்டர் பண்ணுறதுக்காக அதுக்கும் ஒரு சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ICF கோச்சில் போனீங்கன்னா ட்ரெயின் வந்து சைடில் ஷேக் ஆகும். அதே சமயம் நீங்க எல்ஹெச்பி கோச்சில் போனீங்கன்னா இந்த சைட் ஷேக் அப்படின்றது இருக்காது. பிரேக் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ICF-ல வந்து ஏர் பிரேக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க, அதே எல்ஹெச்பி கோச்சில் வந்து டிஸ்க் பிரேக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது ஏர் பிரேக் அப்படின்றது பிரேக் அடித்ததுக்கு அப்புறமா ரொம்ப தூரம் தள்ளி போய் தான் நிற்கும். அதே சமயத்தில் டிஸ்க் பிரேக் அப்படின்றது பிரேக் அடித்த உடனே ICF-ஐ கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியான டிஸ்டன்ஸ்லேயே இந்த ட்ரெயினை வந்து கம்ப்ளீட்டான ஸ்டாப்புக்கு கொண்டு வந்துட முடியும். நாய்ஸ் லெவல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா ICF கோச்சஸில் பார்த்தீங்கன்னா 100 dB நாய்ஸ் நம்ம ட்ரெயின்குள்ளே போகும்போதும் ட்ரெயினுக்கு வெளியே ட்ராவல் பண்ணும்போதும் நமக்கு கான்ஸ்டண்ட்டாக நாய்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்கும். அதே சமயத்தில் நம்ம எல்ஹெச்பி கோச் அப்படின்னு எடுத்துக்கிட்டா எல்ஹெச்பி கோச்சுடைய நாய்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 60 dB தான், அதாவது ICF-ஐ விட 40 dB சவுண்டு கம்மி. ஸோ ட்ரெயினுக்கு வெளியே போகும்போதும் சரி ட்ரெயின்குள்ளே நம்ம உட்காந்து போகும்போதும் சரி நாய்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் நமக்கு கேட்கும் ICF கோச்சை கம்பேர் பண்ணும்போது. இப்போ பவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ICF கோச்சஸில் வந்து செல்ஃப் ஜென்ரேட்டிங் பவர் சப்ளை இருக்குது. அதே சமயத்தில் எல்ஹெச்பி கோச்சில் பார்த்தீங்கன்னா அது கிடையாது, அதுக்கு பதில் ஜெனரேட்டர் தான் வச்சு சப்ளை பண்ணுறாங்க. இந்த ICF கோச் பார்த்தீங்கன்னா அந்த வீல் சுற்றுது இல்லையா, அதுலேருந்து பவர் எடுத்துக்குது, அது கிட்டத்தட்ட கொஞ்சம் எக்கோ ஃப்ரெண்ட்லியானவே. அதே சமயத்தில் இந்த எல்ஹெச்பி கோச் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஜென்ரேட்டரை வச்சு தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க, அந்த ஜென்ரேட்டரில் டீசல் ஊற்றி தான் அதை பவர் பண்ணுறாங்க. ஸோ டீசலை வச்சு ஜென்ரேட்டர் ரன் பண்ணுறது அப்படின்றது எக்கோ ஃப்ரெண்ட்லியானவே கிடையாது. அதே சமயத்தில் டீசல் ஜென்ரேட்டருக்கு பதிலாக அதை வந்து எலக்ட்ரிக்கல் பேண்டோகிராஃபை வச்சு மேலே இருக்க எலக்ட்ரிக் லைன்ஸ் மூலிமா ஓல்ட் ட்ரெயினுக்கு பவர் கொடுக்குற ஒரு ஜென்ரேட்டர் டைப்பை வந்து உருவாக்குற பணி வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ஃபியூச்சரில் எல்ஹெச்பி கோச்சஸில் வந்து அந்த பேண்டோகிராஃப் வச்சு பவர் எடுக்கிற சிஸ்டமும் வரலாம். கப்ளிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அந்த ICF-ல வந்து பஃபர் அண்ட் செயின் கப்ளிங் கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் எல்ஹெச்பி கோச்சை பார்த்தோன்னா ARH டைப் கப்ளிங் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா எல்ஹெச்பி கோச்சஸில் வந்து ட்ரெயின் எடுக்கும் போதும் நிறுத்தும் போதும் ஜர்க்கு வந்து அதிகமாக இருக்கும்.
அதே சமயத்தில் ஐசிஎஃப் கோச்சஸில் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் எடுக்கும் போது நிறுத்தும் போது அந்த ஜர்க் வந்து பெருசாக இருக்காது. ஸோ இதுதான் இந்த எல்ஹெச்பி அண்ட் ஐசிஎஃப் கோச்சஸில் இருக்கிற டிஃப்ரென்ஸ். சேஃப்டி அப்படின்னு பார்த்தோம்னா ஐசிஎஃப் கோச்சை விட எல்ஹெச்பி கோச்சஸில் தான் சேஃப்டி அதிகம். அது மட்டும் இல்லாமல் நிறைய சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸை வந்து இந்த எல்ஹெச்பி கோச்சஸில் தான் இந்தியன் ரயில்வேஸ் பண்ணிகிட்டே வராங்க. ஏன்னா ஐசிஎஃப் கோச்சுக்கு பதிலாக எல்ஹெச்பி கோச்சை தான் இந்தியா ஃபுல்லாக ஆப்ரேட் பண்ணுறது தான் இந்தியன் ரயில்வேஸுடைய அப்கமிங் பிளான். உங்களுக்கு இந்த ஐசிஎஃப் கோச் பிடிக்குமா இல்லை எல்ஹெச்பி கோச் பிடிக்குமா அப்படின்றது கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ரெண்டு கோச்சஸ் பத்தி உங்களுக்கு ஏதாவது கருத்துகள் இருந்தாலும் அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நான் கமலேஷ் சிது அடுத்த வீடியோல உங்களை பார்க்கிறேன்.